தொடர் தோல்விகளால் துவண்டு போயுள்ள 100 ஆண்டுகள் கண்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தல் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளில் அடுத்தடுத்து 3 பேர் மனு அளித்துள்ளனர். சோனியா காந்தி ஆசியுடன் களமிறங்க தயாராக இருந்த ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அம்மாநிலத்தில் நடந்தேறிய எதிர்பாராத அரசியல் குழப்பங்களால் போட்டியில் இருந்து விலக மற்றொரு மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். बस इससे ज्यादा कुछ नहीं कहता, आगे इलेक्शन चलेगी, 17 तारीख अगर वोटिंग होगी तो 17 तारीख रिजल्ट्स जो आएंगे वो देखा जाएगा। और मुझे मैं आपके ओर से கர்நாடகாவை சேர்ந்த 80 வயதான கார்கே 50 ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்டவர். அவருக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் போட்டியில் இருந்து விலகியுள்ளார். தொடக்கம் முதலே போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டிய கேரளாவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சசி தரூர் மேலத்தாளங்கள் முழங்க வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் பார்ட்டிக்கு கோஹினூர் take the trouble to file a nomination today. Why would I welcome the support of so many karyakartas? As I said, 60 people from around the country are supporting me. Why would I do that in order to withdraw? You must understand, this is not, main hindi mein keh sakta aapko, ye to ek yudh nahi hai. पार्टी के अंदर सहयोग दो सहयोगी अगर उनके कल्पना लोगों को दिखाना चाहते हैं, उनके संकल्प के बारे में वो बताते हैं कार्यकर्ताओं को, ये तो कोई शत्रु दुश्मन दुश्मनी की बात नहीं है। போட்டி உறுதி என்பதால் 22 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு அக்டோபர் 17 தேதி வாக்குப்பதிவு நடக்கிறது. 19 தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு காங்கிரசின் அடுத்த தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படும். மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு சோனியா காந்தி குடும்பத்தின் ஆசி இருப்பதாக கூறப்படுவதால் அவருக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.